Welcome and welcome to One Store. இப்போ நம்ம இருக்கிறது டே செவன் ஆஃப் ஆர் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வீக்கு அதாவது வீக் டூக்கு உண்டான டயட் சார்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து புதுசாகவும் ஜாயின் இருக்கீங்க அண்ட் வந்து உங்களோட ரெகுலர் அப்டேட்ஸையும் வந்து சேனலில் டெய்லி அப்டேட் இருக்கீங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இதே ஸ்பிரிட்டோடு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க பண்ணுங்க ஹெல்த்துக்கான இந்த ஜேர்னிலையும் உங்களை நீங்களே புதுசாக கண்டுபிடிக்கணுன்றது தான் என்னோடய ஆசை அண்ட் அதை வந்து நீங்கள் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்றது உங்களுக்கே புரியும் அந்த நோட்டோட இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் கொடுத்துட்றேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா நீங்கள் மீல் பிளானாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா டயட் பிளான் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி சாப்பிட்ணும் செவன் டேஸ்க்கு உண்டான ஒரு டயட் பிளான் கீட்டோ டயட்டுக்காகட்டும் இல்லைனா லோ கார்ப் டயட்டுக்காக அந்த மாதிரி கொடுன்னு கேட்டுருந்தீங்க ஸோ அந்த பிளான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் கொடுக்குறேன் நான் ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் நான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் நம்மளோடது வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து டுவெல் வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டுருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடது வந்து ரிவர்ஸ் டயட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் இந்த டயட் சார்ஜ் நான் கொடுத்துட்ருக்கேன் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரிஸில் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்லோவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவேன் கேலரி ஸோ தட் உங்கள் பாடி வந்து அந்த பர்டிகுலர் கேலரிக்கு மட்டும் அடாப்ட் ஆகிட்டு உங்கள் மெட்டபாலிசம் அதோட ஸ்டக் ஆகிடக்கூடாது வெயிட் லாஸும் நடக்கணும் நீங்கள் ஜாஸ்தி கேலரி சாப்பிட்ற போது கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கணும் அதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான டயட் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த வீக்குக்கு நம்மளுடைய டயட் சார்ட்ஸ் எல்லாமே வந்து அரவுண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரவுண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த கேலரிஸில் தான் இருக்க போது இது வந்து எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம ஒரே கேலரியிலேயே அப்படியே சாப்பிட்டுட்டு உடம்பு வந்து அதுக்கு பழகிடும் ஸோ மெட்டபாலிக் ஸ்லோ டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கேலரிஸை ஏற்றி ஏற்றி சாப்பிடணும் அண்ட் அந்த விஷயத்த சொல்கிற போதே இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் உங்களோட வெயிட் லாஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீக்கில் மானிட்டர் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம்ஸ் குறைஞ்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக அடுத்த டயட் சார்ட்டுக்கு போகலாம் அதாவது வீக் டூக்கு உண்டான டயட் சார்ட்டுக்கு போகலாம் இல்லை எனக்கு வெயிட் அப்படியே தான் நிற்குது ஒன்றுமே மாற்றம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பழைய அதாவது வீக் ஒன்ல நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கேலரிஸே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பெருசாக டயட் ஷார்ட்டில் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு ஃபிஃப்டி கேலரிஸ்லாம் ஏற்றல நான் டயட் ஷார்ட்ஸை கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன சின்ன மாற்றம் தான் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நான் சொல்லப்போகிறேன் அந்த டயட் ப்ளானில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எப்படி வந்து எஸ்பெஷலி கீட்டோ டயட்டுக்கு ரொம்ப மொனாட்டனஸாக இப்படி இது பன்னீர் இது இந்த மாதிரியே சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீட்டோ வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ்ஜில் அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும் அண்ட் ஸோ வெஜிடேரியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கீட்டோ ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மளதில் இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்துட்ருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு உண்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாய்ஸஸ் இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி நாளைக்கு டயட் பிளான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் அண்ட் லோ கார் டயட்டில் இருக்கிறவங்களுமே வந்து நிறையா சந்தேகம் கேட்டிருக்கீங்க எப்படி வந்து இந்த பருப்போ ரைஸோ நீங்கள் வந்து ஒரு பிளானாக கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் நாளைக்கு நான் அந்த டயட் பிளான் மாதிரி செவன் டேஸ்க்கு நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்றதை கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வே ப்ரோட்டீனை பற்றி கேட்டிருந்தீங்க நான் இப்போ இருக்கிறது சிங்கப்பூரில் இங்கே நான் வந்துட்டு ஆப்டிமம் நியூட்ரிஷன் அப்படின்ற ப்ராண்டு அதில் வந்துட்டு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுவேன் பட் இந்தியாவில் இருக்கிறவங்கள இருந்தால் ஐ திங்க் ஒசிவா அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இது ஸ்பான்சர்ட் போஸ்ட் கிடையாதுங்க ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது நான் ஜஸ்ட்டு சொல்லிக்கிறேன் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதனால அதில் ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸும் மிக்ஸ் பண்ணி விமெனுக்குன்னு தனியாக கூட வே ப்ரோட்டீன் கொடுக்குறாங்க இட் ரியலி வெரி குட் இதை தவிர நான் வேற எந்த பிராண்டுக்கும் நான் வாட்ச்லாம் பண்ண மாட்டேன் ஸோ இந்த ப்ராண்ட் நல்லா இருக்குன்றது கேள்விப்பட்டதுனால நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இருக்கிற நான்வெஜ் ஆகட்டும் இல்லை லோ கார்ப் டயட் ஆகட்டும் உங்களுக்கு வந்து நான்வெஜ்லேயே நல்ல ஹோல் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வந்து அதுலேயே இருக்குது அப்புறம் இன்னும் நிறையா கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்து ராகி யூஸ் பண்ணிக்கலாமா இல்லைன்னா வந்து இட்லியோ தோசையோ இன்க்ளூட் பண்ணலாமா சப்பாத்தி இன்க்ளூட் பண்ணலாமா லோ கார்ப் டயட்டாக இருந்தால் நீங்கள் எது வேணால் இன்க்ளூட் பண்ணலாம் பட் மேக் ஷுர் அதோட கேலரிஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பட் அது சொல்லும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எதுக்காக ரைஸ் அண்ட் டால் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன் ரைஸும் டாலும் சேரும்போது இது வந்து நான்வெஜ் லோ கார்படையட் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது க கவலை கிடையாது உங்களுக்கு அதுலேயே நான்வெஜ்லேயே சிக்கன்லேயும் எக்ஸ்லெல்லாமே வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடச்சிரும் இதே வெஜிடேரியன் லோ கார்பயட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைஸ் டால் சேரும்போது அதோட அந்த அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு நான்வெஜ் ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலண்ட் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனாக மாறுது இது தனித்தனியாக ரைஸை சாப்பிடும் போதோ தனி டாலை சாப்பிட்றச்சேவோ இது மாதிரி இருக்காது இது வந்து காம்பினேஷனில் சாப்பிட்ற போது இதோட அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குது அந்த ரீசனுக்காக தான் அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு நான் டயட் சாட்ஸ் கொடுத்துருக்கேன் இது போக உங்களுக்கு வேணும் எதில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறீங்க திரும்ப திரும்ப அது ஒன்று தான் சொல்லுவேன் டயட் சார்ட்டுங்கிறது எப்படி இருக்கணும்னா உங்களால் எதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது எதில் உங்களால் வந்து ஃபேர்மா இருக்க முடியுது நீங்கள் கஷ்டப்படாமல் அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியுது உங்களுக்கு கிரேவிங்ஸ் இல்லாமல் இருக்குது பசி இல்லாமல் இருக்கு அந்த ஃபீல் ஆஃப் ஃபுல்னஸ் இருக்கு இதெல்லாம் எந்த டயட் ஷாட் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஐட்டம்ஸை மாற்றிக்கிறதுனா தாராளமாக பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நிறைய பேருடைய கமெண்ட்ஸில் நான் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறேன் நீங்கள் வந்து ரொம்ப அண்டர் ஈட் பண்ணுற மாதிரி இருக்குது போதுமான அளவு ப்ரோட்டீன் சேர்த்துக்காமலவோ இல்லைனா வந்து எந்த அதாவது வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சில சமயம் அப்டேட் பண்ணுறீங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில பட் ஸ்டில் நான் வந்து சொல்லிக்க வேண்டியதை சொல்கிறேன் நம்ம

நான் வந்து தொடர்ந்து பண்ண முடியும் நான் நம்புகிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒன் ஆர் டூ டேஸில் உங்களோட கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதையும் அதுக்கும் நீங்கள் உங்களுடைய கொடுக்கலாம் நான் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் விமனாக இருந்தால் மட்டும் கொடுங்க தயவுசெய்து மென் அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அதை நாங்கள் செக் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் அதை டிக்ளைன் பண்ணுறதுன்றது எங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான் இல்லையா அதனால பண்ணாதீங்க இது ஒன்லி ஃபார் விமன் க்ளோஸ்டு குரூப்பு அப்புறம் நீங்கள் உங்கள் கமெண்ட்ல

இந்த டயட் சார்ட் வந்து அப்படியே வீக் ஒன்னோடது மாதிரியே தான் மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸப்ட் நான் ஒரே ஒரு சேஞ்ச் எங்கே பண்ணியிருக்கேன்னா ஆல்மண்டோட குவான்டிட்டியை வந்து டுவெண்ட்டி கிராம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து நான் கீட்டோ வெஜ் அண்ட் கீட்டோ நான்வெஜ் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆல்மண்ட் எதுக்காக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு நான் சொல்ல போகிற டயட் பிளானில் வந்து இந்த ஆல்மண்டை வச்சு நம்ம ஒரு ரெசிபி மாதிரி நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் உங்களுடைய கீட்டோ டயட்டில் தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம் ரொம்பவே ஒரு ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி அது அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ டுவெண்ட்டி கிராம்ஸ்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இதோட டோட்டல் கேலரிஸ் ஒன் டூ ஃபோர் நைன் கேலரிஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீட்டோ நான்வெஜ்க்கு உண்டான டயச்சாட் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஃப்டர்நூனில் இருக்கக்கூடிய கீயோட குவாண்டிட்டி வந்து இன்னொரு ஃபைவ் கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆல்மண்டும் வந்து கூட ஒரு அஞ்சு கிராம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இது ரெண்டு மட்டும்தான் சேஞ்சு மிச்சத்தை எல்லாமே அப்டே வீக் ஒன் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இது உங்களுக்கு நான்வெஜ் டயட் சார்ட் வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்ஃபேக்ட் எல்லா டயட் சார்ட்ஸுக்குமே எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நாள் முழுக்க எங்களுக்கு பசியே இல்லாமல் இருக்குது ஃபுல்னஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் நம்மளுக்கு வேணும் உண்மையிலேயே ஸோ அது வந்து இந்த டயட் சார்ட்லேயும் உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் இருக்கும் இதோட டோட்டல் கேலரிஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்சிடி வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சாட் இதுலேயும் அப்படி தான் வீக் ஒன் மாதிரியே தான் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரைஸ் டால் அது பன்னீரோ இல்லைன்னா நீங்கள் வந்து பன்னீருக்கு பதிலாக சோயா சங்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா அண்ட் நைட்டு கீழே மட்டும் கூட ஒரு ஃபைவ் கிராம்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மிச்சது எல்லாமே அப்படியே நீங்கள் வீக் ஒன்றில் ஃபாலோ பண்ண அதே தான் இதோட டோட்டல் கேலரிஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்சிடி நான்வெஜ் குண்டான டயட் சாட் இதில் வந்து ரைஸோடைய கிராம்ஸ் வந்து இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் நான் ஏற்றிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கால் கப் இருக்குது இல்லையா அதுலேயும் பாதி அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுதான் வந்து ரா ரைஸோட மெஷர்மெண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா மெஷர்மெண்ட்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கறதும் வந்து ரைஸோ டாலோ இல்லைனா சோயா சம்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரா மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் ஒரு டைம் குக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோடைய அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கப்ஸாலேயோ இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஸ்பூன்ஸ் கப்ஸ் வச்சோ நீங்கள் அதை அளந்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் டபுள் டைம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்சிடி நான்வெஜ் குண்டான டயட் சார்ட்டில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது வெறும் ரைஸ் மட்டும்தான் மத்தியானம் சாப்பிட்ற ரைஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது இதோட டோட்டல் கேலரிஸ் தௌசண்ட் டூ எயிட்டி டூ ஃபிஃப்டி தான் ஆக்சுவலாக இருக்கணும் பட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால பரவாயில்ல ஒன்றும் பாதிப்பே கிடையாது இட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே அதனால தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மென்னுக்கு உண்டானது நான் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருக்கேன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீக் ஒன்னுக்கு உண்டான அந்த டயட் சார்ட்டை பாருங்கள் இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறது வந்து நீங்கள் எதை எதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸை வந்து எதெல்லாம் வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றது தான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீக் டூக்கு உண்டான டயட் சார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கூடவே எக்ஸ்ட்ராவாக இதையும் சேர்த்துக்கணும் ஸோ மென்னுக்கு இந்த வீக்குக்கு உண்டான டோட்டல் கேலரிஸ் தௌசண்ட் ஃபைவ் இதை வந்து ஒரு பேஸா வச்சுட்டு நீங்க ஒர்க் அவுன் பண்ணலாம் ஸோ இப்போ நம்மளுடைய வீக் டூக்கு உண்டான டயட் சார்ட் அதாவது நாளையிலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய வீக் டூக்கு உண்டான டயட் சார்ட் வீடியோவை பார்த்துட்டோம் இந்த டயட் சாட்ஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் ஒன் ஸ்டாப் ஃபார் லிவிங் அப்படின்றதுலையும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நம்மளுடைய டயட் சார்ட்ஸை நான் அப்லோட் பண்ணிடுறேன் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கூடிய சீக்கிரமே டயட் பிளான் அந்த வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஈ சுஜாதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் ஆல் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒன் ஸ்டாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹிட் தட் பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ சுஜாதா